சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்ய தனி தீர்மானம் நிறைவேற்றிடுக. பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக கார்கே ராகுல் காந்தியுடன் நிதிஷ் தேஜஸ்வி முக்கிய ஆலோசனை. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு என ராகுல் காந்தி கருத்து. கர்நாடக தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து விலகல். சொந்த கட்சியிலேயே எதிர்க்கட்சி உருவாகி வருவதால் பாஜக தேசிய தலைமை கலக்கம். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 45,440 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 8,000 நெருங்கியது. தமிழ்நாட்டில் பாதிப்பு 1,000 கடந்தால் மாஸ்க் கட்டாயம் என்று அமைச்சர் தகவல். மதுரை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கே அவமானம். பாலியல் புகாருக்குள்ளானவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை. ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. எடப்பாடியை பொதுச் செயலாளராக அங்கீகரிப்பது பற்றி 10 நாட்களில் முடிவெடுக்கிறது தேர்தல் ஆணையம். கலாஷேத்ராவில் 30 மாணவிகளிடம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை. காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி போலீசில் ஆஜர். பாஜகவில் பதவி வழங்க பணம் வசூலிக்கப்பட்டதா என விசாரணை. கர்நாடகா கூட்டுறவு வங்கிகளில் 1,000 கோடி ரூபாய் மோசடி. போலியாக செலவு கணக்கு காட்ட வங்கிகளை துணை போனதும் அம்பலம். குடிசை தொழில் செய்ய விரும்பும் பதிவு பெற்ற சுய உதவி குழுக்களுக்கு வீட்டு மனை வழங்கப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டு மற்றும் ரமலான் பண்டிகைக்காக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து துறை ஏற்பாடு. திருவண்ணாமலையில் 1,00,000 ரூபாய் செலுத்தினால் 5 சவரன் தங்கம் தருவதாக கூறி மோசடி. 30 கோடி ரூபாய் சுருட்டியவரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம். சென்னை அணியின் கேப்டனாக தோனி விளையாடும் 200th போட்டி. தோனியின் ஆட்டத்தை காண சேப்பாக்கத்தில் குவிந்த ரசிகர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.